பாஸ்டர், உடனே தலைவலி பாஸ்டர், ஐயோ வயிறுவலி வேற, ஐயோ முது வர வழி பாஸ்டர், ஒரு சொறி சரகு ஒரே வருமா பாஸ்டர், என்ன பண்றதுனால இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வுதான்ப்பா, எங்க சபைக்கு வா. எப்படி பாஸ்டர்? வந்துப்பார். சபைக்கு வந்திருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாக ஒரு விஷயமாக நாங்கள் வாழ்த்துகிறோம். நோயாளிகள், சந்திர நோய்கள், பிணியாளிகள், குஷ்டரோகிகள், கண்ணு தெரியாதவங்க, ஊனமுற்றவர்கள், இடுப்பு வலி, வயிற்று வலி, வாந்தி, பேதி, எல்லாரும் இந்த சபையில் வாங்க, ஆண்டவருடைய சுகத்தை பெற்றுக்கொண்டு போங்க. இடுப்பு வலி இது, தலைவலி இது பாஸ்டர். ஒரு இருப்பா இருப்பா, நான் சொன்ன டைலாக் நீ சொல்லாத, ஒரு டைலாக சொல்லு. என்ன அப்படியே ரோட்ல போயிருந்தாயா? உங்க சபையிலேருந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு உள்ள உட்காந்து ஒரே தலைவலியா எனக்கு. சபைக்குள்ள வந்து தலைவலி வந்துச்சா உங்களுக்கு? ஆமா, உங்க பிரசங்கம் கேட்டு தலைவலி வந்துச்சு. பிரசங்கத்தை கேட்டு தலைவலி வந்ததா? என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு தலைவலி போயிருக்குப்பா, சுகம் பெற்று இருக்காங்க. உனக்கு உல்டாவா நடக்குது. சரி பரவாயில்ல, உனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தைலத்தை நான் இப்போ கெச்சமனில இருந்து கொண்டு வரேன் பாரு. கெச்சமனில இருந்தா சகோதரா? ஆ, அப்படி இருங்க, மேல ஸ்டாண்ட்ல வைங்க. ஓகே, இப்ப கீழே வச்சுங்க. இதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தைலம். அப்படி சும்மா கொடுக்க முடியாதுங்க ஐயா. இது மட்டும் இல்லையா, எனக்கு வயிறு வலிக்குதுயா. வயிறு வலி சொல்லி பின்னாடி வச்சிருக்கிற கைய. சரி பரவாயில்ல சகோதரா, வாப்பா. நல்ல வேலை மறந்துட்டான். வயிறு வலின்னு சொன்னதுனாலதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஐயா, இது என்ன எலி மருந்தா? இது எலி மருந்து இல்லப்பா, உனக்காக கொடுக்கப்படுற வலி மருந்து. வலி மருந்தா? ஆமா, இதுல இருக்கிற பவரு சரியாக்கிடும் வயிறு. ஐயா, வயிறு சரியாயிடுமா? ஆமாப்பா, இது சாதாரணமான தைலம் கிடையாது. விசேஷித்த அபிஷேகம் பண்ணப்பட்ட 24 மூப்பர்கள் சேர்ந்து ஜபிக்கப்பட்ட ஒரு ஜப ஆயில் இது. ஐயா, இதையா எனக்கு வேணும்? இப்படிலாம் இதை தர முடியாதுப்பா, இதை சாதாரணமா சாப்பிட முடியாது. இத கொஞ்சோண்டு என்ன பண்ணுனா தண்ணியில போட்டு சாப்பிடணும். ஐயா, ஹாட் வாட்டரா இல்ல கோல்ட் வாட்டரா? ஹோலி வாட்டர்ப்பா. ஐயா, ஹோலி வாட்டரா? ஐயா, ஓம் வாட்டர் தான் கேள்விப்படுறேன், அது என்ன ஹோலி வாட்டர்? இதுதான் விசேஷமா இஸ்ரேல்ல இருந்து யோர்தான் நதியில இருந்து கொண்டு வந்த தண்ணி. யோர்தான் நதியில இருந்து? ஆமா. இன்னைய பாதி கூட இல்ல, கால்வாசி தான் இருக்கு. அது ஒண்ணு இல்லப்பா, யோர்தான்ல தண்ணி வத்தி போச்சு, கொஞ்சோண்டு இருந்தது, அதான் புடிச்சுன்னு வந்துட்டாங்க நம்ம பாஸ்டர் எல்லாம் சேர்ந்து. ஏன் வேணாமா? ஐயா குடுங்கயா. ஐயா, இத வந்து நீ சாதாரணமா ஊத்தி சாப்பிடக்கூடாது, இதுக்காகவே ஒரு விசேஷமான சொம்பு இருக்குது. சொம்பையா? ஆமா, இந்த சொம்புல ஊத்தி தான் இந்த தண்ணியை கலந்து அதுல கொஞ்சோண்டு இந்த எண்ணெயை விட்டு நீ சாப்பிடணும். ஐயா, பிஃபோர் ஃபுட்டா இல்ல ஆஃப்டர் ஃபுட்டாயா? ஐயோ, இதுதான் உனக்கு ஃபுட்டு? ஐயா, அப்ப ரொம்ப குட்டியா? ஐயா, அப்ப இந்த சொம்ப முதல்ல குடுங்கய்யா. சொம்பு ஃப்ரீ தான்ப்பா. ஐயா, சொம்பு ஃப்ரீயாயா? ஆமா. ஆனா இந்த ஹோலி வாட்டரும் இந்த ஹோலி பிரேயர் ஆயிலும் ரெண்டுமே சேர்ந்து உனக்காக இதனுடைய விலை வெறும் 10. ஐயா, வெறும் 10 ரூபாயா? சொல்ல கொடுப்பா, 10,000. 10,000? ஆமா, சொம்பு ஃப்ரீப்பா, சொம்பு ஃப்ரீ. இலவசமா வருது. ஏன் போறதா தைலம் கூட பாக்கெட்ல இருக்குது பாரு. ஐயா, அதை நான் வாங்கிக்கிறேயா, இன்னொரு பர்சனல் பிரச்சனையா? ஐயா, வீட்டுல ஒரே அசுத்தாவியா இருக்கியா? கல்யாணம் பண்ணியா? ஐயா, அந்த ஆவி இல்லையா, எங்க ஆயா ஒருத்தங்க மண்டே போட்டாங்க, அந்த ஆவியா? அந்த அசுத்தாவியோட கட்டா இருக்கியா? ஒரு கட்டுதானே தாங்க முடியலையா? இதுக்குதான் விசேஷமா நம்ம சபையில ஜபம் பண்ணி விசுவாசிகள்லாம் சேர்ந்து ஜபம் பண்ணி ஒரு ஆயுதத்தை நாங்க வச்சிருக்கோம். கட்டுப்பா, அந்த எல்லா கட்டையும் இந்த கத்திரிக்கோள் கட்ட அவுழ்த்துரும்பா. எல்லா கட்டையும் நீ ஆண்டவர் நாமத்துல இந்த விசேஷமான ஜெபிக்கப்பட்ட இந்த கத்திரிக்கோலை வச்சு நீ கட் பண்ணி எத்துலாம். ஐயா, ம், இதை வச்சு கட்ட அவுக்கிறது ஓகேயா? அப்ப பிசாசுல எப்படியா கட்டுறது? இதுக்கு தானே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, இதுதான் அந்த கயிறு. ஐயா, இது சாதாரண கயிறு இல்ல, ஜப கயிறு. ஐயா, நாடாமதியா பேசாத, இதுல இருக்கிற பவர் உனக்கு தெரியாது. இது விசாசங்களை கட்டி அப்படியே வீழ்த்திரும்பா. ஐயா ஐயா, அந்த கயிறை குடிங்க, இந்த ஆயாவை கட்டுறதுக்கு இல்ல, இது பிசாச கட்டுறதுக்கு. சரி, இது எல்லாம் சேர்ந்து உனக்காக டிஸ்கவுண்ட். நீ நம்ம சபையில ஒரு அங்கத்தினரா இருக்கிறதுனால. இல்லையா, நான் ரோட்ல போயிருந்தேன். சரி, இப்ப உள்ள வந்துட்டல, அதனால நீ அங்கத்தினர் ஐட்ட. வெறும் 20,000 தான். 20,000? ஆனருடைய அபிஷேகம் பா, இதெல்லாம் சும்மா கிடையாது. ஐயா, அப்படிதான் உன்னோட சொல்றேயா, பசங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. ஐயா, படிக்க மாட்டாங்களா? ஜேம்ஸ் அகஸ்டின் ஜெபகுமார் வந்து படிப்பறிவை பத்தி எவ்வளவு சொல்லிட்டு போயிட்டாரு, படிக்கலன்னா அது நம்மளுக்கு எவ்வளவு கேவலம்.
அதுக்காக தான் கோபுரத்திலேருந்து எனக்கு வந்த ஞானத்தினால இந்த ஜப பெண்ணு நம்மகிட்ட இருக்கு. ஐயா என்ன என் பேரை மூடி இல்லாமல் இருக்கு? மூடியோட சேர்த்தா 5000 ரூபாய், மூடி இல்லாததுனால 3000 ரூபாய். ஐயா பரவாயில்ல, கொடுங்கய்யா, மூடிட்டு வாங்கிட்டு போ. சரியா ஐயா? ஐயா அது மாத்திரம் இல்லையா, வீட்டில் ஒரே வறுமையா இருக்கியா? வறுமையா? தண்டலுக்காரனோ வட்டிக்காரனோ வந்து கழுத்தை பிடிக்கிறாங்க ஐயா. கழுத்தை பிடிக்கிறாங்களா? பிசாசுனால உண்டான இந்த வறுமைய ஆண்டவனுடைய ஜப கடாய் பாயுது. ஏன் இந்த கடாயை வச்சு நான் ஏன் பண்றது? இந்த கடாயில நீ எந்த சாப்பாடு செஞ்சாலும் எப்படி அங்க சாரை பார்த்து விதவியினுடைய வீட்டுல எண்ணெயும் அப்பவும் குறையாம வந்ததோ அதே போல ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கடாய் கடாய் பாயுது. இதுல இருந்து உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் வரும். ஐயா இந்த கடாயாச்சும் ஃப்ரீயா கொடுங்கய்யா. சரிப்பா, உனக்காக இந்த கடாய் டிஸ்கவுண்ட். சரி, மறக்காம வீட்டுக்கு வரும்போது ஆட்டுக்கல் பாயாவும் சில்லி பீஃப் குஸ்காவும் வச்சிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து உனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த எல்லா வஸ்துக்களையும். ஐயா இது மட்டும் இல்லையா, நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேதுயா. ஏன்பா ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்துக்கு கொடுக்குறாரா? தரிசனம் இல்லையா, காத்து வர மாட்டேதுயா, வீட்டில் காத்து வர மாட்டேங்குதா? அதுக்கு எதனா பண்ணி கொடுங்கய்யா. சரிப்பா, நம்ம சபையில் விசுவாசியா இருக்கிற உனக்கு இது கூட நான் செய்யலனா எப்படிப்பா? ஐயா உனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜப ஃபேன். பா, புது ஃபேனியா? புது ஃபேன் இல்ல, இது ஜப ஃபேன். இது ஜப ஃபேனா? உனக்காக இவ்வளோ சாமான வாங்கணும், உனக்காக இது வெறும் 50000 ரூபாய். 50000 ரூபாவா? ஆமாப்பா. ஐயா ஏசியே 20000 ரூபாய்யா. வேணா முடி, வேணா போயிடுப்பா. ஐயா ஐயா ஐயா, எவ்வளவு காடி வேணா கொடுத்துரு ஐயா, ஃபேனை கொடுத்துட்டு போய்யா. இந்த மாதிரி பொருள் மேல ஆசை வச்சு பொருளாசகாரெல்லாம் போயிடாம வேதத்து மேல ஆசை வச்சு ஆண்டவர் பின்னாடி போவேன். என்னப்பா பொருளாசைன்னு சொல்லிட்டேன், இதெல்லாம் பொருளாசையா? ஆண்டவரா அபிஷேகம் பண்ணப்பட்டதானப்பா இதெல்லாம்? ஆண்டவர் மீறி வர்றது எல்லாமே பொருளாசை தான்ப்பா. திருந்திருங்க.